பத்தாம் வகுப்பு இயல் இரண்டில் கேட்கிறதா என் குரல் என்னும் உரை நடையினுடைய முதல் பகுதியை பார்த்தோம். அந்த முதல் பகுதியில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு மேலோட்டமான கருத்துக்களை பார்க்கலாம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் வந்து ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லி யார் சொன்னது அப்படின்னா தொல்காப்பியர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் திருமூலர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், மூச்சு பயிற்சி தான் உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து காற்றினுடைய பல பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். நான்கு திசைகளிலும் வீசப்படக்கூடிய காற்றிற்கு என்னென்ன பெயர், அது எந்த திசையிலிருந்து வீச்சுன்னா நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இலக்கியத்தில் காற்றினுடைய குறிப்புகளையெல்லாம் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக பகுதி இரண்டில் காற்றினுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் என்னும் பக்கத்தலைப்பிலேருந்து ஆரம்பிக்கலாம். பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட பாய்மரக் கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. பழங்காலத்தில் போக்குவரத்து இல்லாமல் இருந்த காலம், அப்போ வந்து அதிகமாக வந்து கடலை தான் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க போக்குவரத்துக்கு. அப்போ வந்து காற்றினுடைய விசையினாலேயே அந்த கப்பல்கள் எல்லாம் அனைத்தும் பயணித்தது அப்படின்றத நம்ம வந்து செவியார கேள்விப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் அதையும் நம்ம வந்து நிறைய இலக்கியங்களில் படிச்சிருக்கோம். அதற்கான சான்றாக இங்கே நமக்கு வந்து புறநானூறு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. புறநானூறு 66வது பாடல் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கடைசியிலேருந்து இதனுடைய பொருள் என்ன பார்க்கலாம். களி இயல் யானை கரிகால் வளவ. களி இயல் அப்படின்னா களிப்பு நடையோடு இருக்கக்கூடிய யானை, யானை மீது கரிகால சோழன் அமர்ந்து வர நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. இப்போது நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி அப்படின்னு சொன்னால், மூன்று நீர்களும் இணையக்கூடிய கடலில் நாவாயை ஒட்டி கொண்டிருக்கக்கூடியவன் கரிகால வளவன். அவன் வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. வழித்தொழில் அப்படின்னு சொன்னால் வழின்றது இங்கே காற்றையும், காற்றையே தன்னுடைய வலிமையாக கொண்டு ஆட்சி செய்த வழிவந்தவனாகிய கரிகால வளவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரிகால வளவனை புகழ்ந்து பாடியிருக்காங்க. அதே நேரத்தில் கரிகால சோழனுக்கு துணையாக இருந்தது எது அப்படின்னு சொன்னால் அந்த வலி அப்படின்ற காற்று அப்படின்றத இங்கு வந்து பயன்படுத்தியிருக்கிறத நாம் வந்து பார்க்குறோம். அப்போது புறநானூறில் வலி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்கு உதாரணமாக நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. என கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்க கால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் வலி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே. அப்போது வலி அப்படின்றத காற்று என்ற பெயரால் சங்க காலத்து இலக்கியத்தில் கூறியிருப்பது என்னையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காற்று பெருமையாக கூறுவதை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இங்கே கட்டத்துள்ள என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தெரியுமா இப்பாலஸ் பருவக்காற்று? கிபி முதல் நூற்றாண்டில் இப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அப்போது இப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்ற ஒரு காற்றுக்கு பெயர் வச்சுருக்காங்க. இந்த பருவக்காற்று வந்து பெயர் வைத்தவர் யார் அப்படின்றதும் அது எப்படி அப்படின்றதையும் பார்க்குறோம். கிபி முதல் நூற்றாண்டிலே வந்து இப்பாலஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு கிரேக்க மாலுமி, அப்போ இந்த பெயர் யாருடையது அப்படின்னா ஒரு கிரேக்க மாலுமியுடையது. இவர் அந்த பருவ காட்சியினுடைய உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு விரைவாக பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடிச்சார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அவர் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு யவனருடைய கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் முசிறி துறைமுகத்திற்கு வந்தன. அப்போ அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய இப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள். இப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் யவன கடல் வணிகம் பெருகிச்சு. அப்போது இதில் ரெண்டு ஒரு மதிப்பெண் வினாக்கள் உண்டு நமக்கு. இப்பாலஸ் பருவக்காற்றை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொன்னால்
இப்பாலஸ் என்னும் கிரேக்க மாலுமி ஒன்று. ரெண்டாவது, இப்பாலஸ் பருவக்காற்றிற்கு பெயர் சூட்டியவர் யார் அப்படின்னு சொன்னால் யவனர்கள் தான் இப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பெயர் சூட்டினார்கள். அப்போ ரெண்டு க்வெஸ்சன் நமக்கு இங்கே முக்கியமானது. அடுத்தது, கிரேக்க அறிஞர் இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. அதற்கும் முன்னரே என் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். அப்போது இப்பாலஸ் பருவக்காற்றியை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றியும் கண்டனர் அப்படின்னு சொல்லி இங்கே பெருமையாக சொல்கிறாங்க. அடுத்தது, மழை தருவேன் நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக பொழிகின்றேன். அப்போது மழையும் நான் தான் தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. சொல்லும்போது தென்மேற்கு பருவக்காற்றாகவும் வடகிழக்கு பருவக்காற்றாகவும் உலா வந்து மேகத்தை குளிர்விச்சு நான் வந்து மழை தருகிறேன். அப்போ தென்மேற்கு பருவக்காற்றப்போ நமக்கு மழை உண்டு, வடகிழக்கு பருவக்காற்றப்போ மழை உண்டு. கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பியும் பருவக்காற்றாக மாறுகின்றேன். அப்போது கதிரவனின் வெப்பத்தால் சூடான காற்று மேலே போகும்போது அதனுடைய அடர்த்தியானது குறைந்து அங்கு ஏற்படக்கூடிய காலி இடங்களையெல்லாம் நிரப்பி பருவக்காற்றாக மாறுகிறேன். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் அப்போ அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகின்றேன். இவ்வாறாக மழை பொழிவை தருகின்றேன். அப்போது மழையும் என்னால் தான் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கூறுகிறது. இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை. இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை தானே. இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் பங்கெடுக்கின்றேன். இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழை அளவினை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன். அப்போது இந்தியாவினுடைய முதுகெலும்பு வேளாண்மை தான். இந்த வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன் நிறைவு பெறுவதற்கும் நான் வந்து பங்கெடுக்கின்றேன், என்னுடைய பங்கு அதில் இருக்குது. அப்போது இந்தியாவிற்கு தேவையான 70% மழை அளவினை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன். அப்போ இந்தியாவிற்கு 70% மழையினை தரக்கூடிய காற்று எது அப்படின்னு சொன்னால் தென்மேற்கு பருவக்காற்று. இது ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல முக்கியமான ஒன்று. அடுத்தது, தடம் பதிப்பேன் நான். வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாக தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாக தடம் பதிப்பேன் நான். எனக்கு வந்து ஆற்றல் அதிகமாகி வீறு கொண்டு வேகமாக நான் பயணிக்க தொடங்கினா என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாகவும் புயலாகவும் நான் தடம் பதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, என் ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை. வலிமிகின் வலினா காற்று அதிகமாச்சுன்னா அங்கே வந்து வலிமை இல்லை என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். இது போன்றே மதுரை இள நாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அப்போது புறநானூரில் வலிமிகின் வலி இல்லை என்றும் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். ஆற்றலாக நான் உயிர் வலி தந்து உயிர்களை காக்கின்றேன். உயிர் வலி அப்படின்னா நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனையும் வெளிவிடுவதற்கு கார்பன் டை ஆக்சைடையும் தந்து நம்மளை காக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் இந்த காற்று. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகின்றேன். உணவு உற்பத்திக்கும் விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகின்றேன். பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனதை எண்ணில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுகின்றேன்.
இவை மட்டுமல்ல உங்கள் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நானே உள்ளேன். அதாவது நாம் சுவாசிக்கிறதுக்கும் தாவரங்கள் சுவாசிக்கிறதுக்கும் காற்று பயன்படுகிறது. அதே மாதிரி காற்றில் விதைகளை வந்து எடுத்து சென்று பல இடங்களில் தூவி பூவினுடைய தேனினுடைய கனியினுடைய தாவரத்தினுடைய உயிரினத்தினுடைய மனதையெல்லாம் வந்து காற்றில் சுமந்து சென்று உயிர்களினுடைய சங்கிலி தொடராக நான் காட்சியளிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நவீன தொலைத்தொடர்புக்கு மையமாக தொலைத்தொடர்பு வந்து காற்றினால் தான் சேவையே நடக்கிறது, அதுக்கும் நான் வந்து மையமாக தான் உள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்னும் புதுமொழிக்கு வித்தாகின்றேன். காற்று இருக்கும்போதே மின்சாரத்தை எடுத்துக்கோ. புதுப்பிக்க கூடிய ஆற்றல் வளமான எண்ணெய் பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகிறேன். அதாவது ஆற்றல் வளமாக எண்ணெய் பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போதே நிலக்கரியினுடைய தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகிறேன். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5 இடம் பெற்றுள்ளது. உலக காற்றாலை மின் உற்பத்தியில், அதாவது காற்றிலிருந்து மின் உற்பத்தியை பயன்படுத்தி எடுக்கிறதுல இந்தியா 5 இடத்தில் உள்ளது என்பதும் இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்பதும் எனக்கு பெருமையே. ஆனால் எனக்கு பெருமை, அதாவது உலகத்தில் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5 இடம், முக்கியமானவினா உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5 இடம், இந்தியாவில் தமிழகம் முதலிடம் என்பது எனக்கு பெருமையே. ஆனால் எண்ணெய் உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2 இடம் இந்தியாவுக்கு என்பதை அறியும்போது எனக்கு பெருந்துயரே. உலக அளவில் காற்றாலை உற்பத்தியில் 5 இடம் இருக்கும், அதே தமிழகத்தில் முதலிடம் இருக்கும். இதிலெல்லாம் வளர்ச்சியடைந்த நாம் அதை மாசுபடுத்துவதிலும் 2 இடம் வகிக்கிறோம் அப்படின்னும் போது எனக்கு பெருந்துயராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காற்று கூறுகிறது. அதுக்கு முன்னாடி தெரிந்து தெளிவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அனைத்தையும் தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். இப்பொழுது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர் வலியையும் ஆக்சிஜன் உயிர் வலியையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புட்டியின் விலை 1000 ரூபாய்க்கும் அதிகமாகும். அப்போது ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே நாம் வந்து தண்ணீரை வந்து குடித்தோம், பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து தூய்மை இல்லாமல் இருக்கிறதுனால தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். பாட்டிலில் அடைச்சி தண்ணியை வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தோம். இப்போ இப்படியே வந்து மாசுபடுத்திட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் காற்றையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புட்டியில் அடைச்சி 1000 ரூபாய்க்கு அதை வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மனிதனால் மாசடையும் நான் நீங்கள் உணவின்றி 5 உயிர் வாழ முடியும், நீரின்றி 5 உயிர் வாழ முடியும், ஆனால் நான் இன்றி 5 கூட உங்களால் உயிர் வாழ முடியாது. நீங்கள் உணவின்றி 5 உயிரோடு இருக்கலாம், நீரின்றி 5 உயிரோடு இருக்கலாம், ஆனால் காற்று இல்லாமல் 5 கூட உங்களால் உயிர் வாழ முடியாது. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் என்னை நேசிப்பதில்லை. ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன். குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள், நெகிழிப்பைகள்னால் பிளாஸ்டிக்கு, மெது உருளைகள் டயர் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, பொழுதுபோக்குவரத்தை பயன்படுத்தாத தனி மனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்திகள் வெளிவிடும் புகை என உங்களின் அத்தனை செயல்பாடுகளாலும் என்னை பாழாக்குகிறீர்கள். இதனால் கண் எரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல், புற்றுநோய், இளைப்பு நோய் என பல நோய்களால் துன்பமடைகிறீர்கள். அதாவது காற்று இல்லாமல் நம்மளால் 5 கூட உயிர் வாழ முடியாது அப்படின்றது தெரியும். அப்படி தெரிஞ்சும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த காற்றை வந்து மாசுபடுத்துறமே தவிர அதை தூய்மைப்படுத்துறதில்லை. குப்பைகள் கொட்டுவதிலும், நெகிழிப்பைகள், மெது உலைகள் இதையெல்லாம் எரிப்பதுனாலையும் அதனால் வர புகைகள்
காற்றை மாசுபடுத்துகிறது. அதே மாதிரி குளிர்சாதன பெட்டியும் குளிரூட்டப்பட்ட அறையும் ஃப்ரிட்ஜு ஏசி இதையெல்லாம் நம்ம மிகுதியாக பயன்படுத்துறதுனாலையும் பட்டாசுகளை வெடிப்பதனாலையும் தொழிற்சாலைகளில் புகை வடிகட்டியை பயன்படுத்தாதனாலையும் அதிகமான பொது போக்குவரத்து பயன்படுத்தக்கூடிய தனி மனிதர்களாலும் நான் ரொம்பவும் என்ன ஆகுறேன்னா மாசுபடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காற்று இங்கே கூறுகிறது. இதனால் மக்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் எரிச்சல், கண் எரிச்சல் ஏற்படுகிறது, தலைவலி, தொண்டை கட்டுகு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய் இதெல்லாம் வந்து ஏற்படுது அப்படின்றாங்க. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு என்பது தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்போ இதை வந்து நாம் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து சென்னையில் இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனா வந்ததுனால அதிகமானோர் வந்து இது போக்குவரத்து வந்து பயன்படுத்தாததுனால மாசுபாடு குறைவாக இருக்குது. ஆனால் இதே வந்து மற்ற காலங்களில் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான போக்குவரத்து நெரிசலாலும் அதிகமான புகையினாலும் காற்று மாசுபடுகிறது. இதனால் மக்களுக்குள்ளே வந்து அதிகமான ஒரு நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போது இதை வந்து நாம் காற்று மாசுபடாத அளவுக்கு நம்முடைய ஊர்திகளை பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது, நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளில் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது. நான் மாசுபடு இப்போ காற்று மாசுபடுவதனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது. என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகின்றேன். என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக நான் விளங்குகிறேன். புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கின்றேன். பருதின சூரியன். அப்போது பூமியையே வந்து காற்று சூழ்ந்திருக்கிறது. அப்படி சூழ்ந்திருக்கும்போது சூரியனுடைய கதிர் சூட்டை குறைத்து கொடுக்கின்றது. உங்கள் வசதிக்காக எண்ணெய் வைத்து குளோரோ ஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளிவிடும் இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலானவற்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகின்றது. அப்போ வந்து நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜு ஏசி இதிலெல்லாம் வந்து பார்த்தோம்னா குளோரோ ஃப்ளோரோ அப்படின்ற கார்பன் வெளிவிடுகிறது. இந்த கார்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓசோன் படலத்தை ஓட்டையாக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இது காணப்படுகிறது. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. இந்த நச்சுக்கு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகின்றது. இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன. அப்போ ஓசோன் படலம் ஓட்டையாகும் போது அங்கே இருக்கக்கூடிய வெப்பமானது நேரடியாக நம்மளை தாக்குகிறது. அப்போ நேரடியாக தாக்கும்போது இது எல்லோருக்குமே வந்து பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இதனால் ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. ஓரறிவு உள்ள புல் முதல் ஆறறிவு உள்ள மனிதன் வரை அனைவருக்குமே அது வந்து துன்பத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் கண்களும் தோலும் பாதிப்படைகின்றன. இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனியை இப்பொழுது பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றீர்கள். இதனை குறைக்கிறதுக்காக இப்போ எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற குளிர்பதனியை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது. இதனால் மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்துக்குள்ளாகின்றன. அப்போது ஹைட்ரஜன் டை ஆக்சைடும் கந்தக டை ஆக்சைடும் காற்றில் கலகுது. இது வந்து மழை பெய்யும் போது நீரில் கரைஞ்சி அமில மழையாக பெய்யுது. அப்போ அமில மழையாக பெய்யும் போது அது வந்து மண், நீர், கட்டடம், காடு, நீர்வாழ் உயிரினங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து துன்பத்தை உள்ளாக்குகிறது. இதனால் நான் மிக வருந்துகிறேன். உங்கள் விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் உங்கள் நடவடிக்கையாலும் மட்டுமே நான் வருந்தாமல் இருக்க முடியும். அப்போது நாம் விழிப்போடு இருந்து காற்றை தூய்மைப்படுத்தணும். அப்போ நாம் செய்கைக்கூடிய செயல்கள்லேருந்து காற்றை வந்து மாசுபடுத்தாமல் பாதுகாத்தால் மட்டுமே காற்றானது வருத்தப்படாமல் இருக்க முடியும். அதே மாதிரி மக்களுக்கு எந்த ஒரு நோயும் ஏற்படாமலும் இருக்க முடியும். மரம் தரும் வரம் நான் ஒரு மணித்துளிக்கு
12 முதல் 18 முறை மூச்சு காற்றாய் நீங்கள் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வலியை தரும். உயிர் வலி அப்படின்னா ஆக்சிஜனை தரும். என் தோழர்களான மரங்களை வளருங்கள். அப்போ ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்ற நாம் வெளியிடுறோம். அப்படி வெளியிடும்போது கார்பன் டை ஆக்சைடை வெளிவிட்டு ஆக்சிஜனை உள்ளெடுத்துக்கிறோம். அப்போ ஆக்சிஜனை தரக்கூடிய மரங்களை நாம் வளர்க்கணும். மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். பொது போக்குவரத்து முன்னுரிமை தாருங்கள். மின் ஆற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். கச்சா எண்ணெய் நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருள்களை தவிருங்கள். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள். அப்போது அதிகமான புகை வரக்கூடிய பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கணும். மின்சாரத்தால் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதிகமான மரங்களை வளர்க்கும் போதும் காற்றானது மாசுபாடு குறையும். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள். அப்போது ஜூன் 15 உலக காற்று நாள் மிக முக்கியமான ஒரு மதிப்பெண்வினா. என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். ஆம், என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுவே என் ஆசையாகும். இதுவே உங்களின் எதிர்கால நலனும் ஆகும். அப்போது ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடுறோம். உலக காற்று நாள் எது அப்படின்னா ஜூன் 15. அப்போ ஒரு நாள் மட்டும் கொண்டாடிட்டு விடாமல் ஒவ்வொரு நாளுமே காற்றை நாம் வந்து கொண்டாடணும். அப்படி கொண்டாடும்போது மட்டும்தான் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று தூய்மையானதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் மாசு இல்லாத ஒரு உலகத்தையும் நம்மால் உருவாக்க முடியும். அடுத்தது தெரியுமா, குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 100,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். இப்போ குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரே ஒரு மூலக்கூறு 100,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். அப்போ எந்த அளவுக்கு அது வந்து அதிகமான ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போ குளோரோஃப்ளோரோ அதிகமாக நம்ம பயன்படுத்த மாட்டோம்.